இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் போர்னே சொல்லலாம். இதுவரையிலும் நடந்த இந்த பிரச்சாரங்களை விடவும் இந்த 2 நாட்கள் இரவில் நடக்கிற அந்த விநியோக பிரச்சாரம் இருக்குல்ல, அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். களத்தில் 4 முனை போட்டி என்றாலும் 3 பிரதான அணிக்கு தான் மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கு. வெற்றி எவ்வளவு கிடைக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், கடந்த முறை இருந்ததை விட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும். வெற்றி என்பது நான் குறிப்பிட்ட ஒரு 7-8 தொகுதிகள் ஒரு பின்னடைவு சரிவு, அது தோல்வியை தழுவுமே என்றால் ஒரு 4-5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, ஒரு 4-3-4 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணாதிமுக. வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் துரைகரணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சோதரம். சார், தேர்தல் இறுதிக்கட்டத்துக்கு வந்துருச்சு, தேர்தல் பரப்புரை நிறைவடைய இருக்குது, களத்தில் என்ன மாதிரியான மாறுதல்கள் இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க சார்? இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலை விட பொதுத்தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் போர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக, இந்த பக்கம் திரு அண்ணாமலை தலைமையிலான பாஜக, திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எல்லாமே பரபரப்பாக களப்பணியில் ஈடுபடுறாங்க. 17ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் சொல்லியிருக்கார், வழக்கமாக 5 மணியோட முடியும். ஸோ 6 மணியோட முடிஞ்சிடும். 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. இதுவரையிலும் நடந்த இந்த பிரச்சாரங்களை விடவும் இந்த 2 நாட்கள் இரவில் நடக்கிற அந்த விநியோக பிரச்சாரம் இருக்குல்ல, அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கருத்தாக்கம் இருக்கிறது. எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் இருக்கிற மக்கள்கிட்ட தேர்தல் வந்துட்டால் நமக்கு எங்கள் வீட்டில் 6 ஓட்டு இருக்கு, 500 ரூபானாலும் 3000, 1000னா 6000, அப்படி மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இந்த முறை அதை எப்படி விநியோகப்படுத்தி இப்படி தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக அங்கங்கே பறிமுதல் சோதனைகள் அதெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. அதையும் தாண்டி நிச்சயமாக பண விநியோகம் தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம களத்தில் 4 முனை போட்டி என்றாலும் 3 பிரதான அணிக்கு தான் மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையிலான அணி என்பதும், இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, இந்த 3 அணிகளுக்கு தான் இப்போ கடுமையான போட்டி நிலவுது. இதில் திமுக வந்து 40 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு தொடக்க முதலே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே அவங்க எல்லா வித அடிப்படை பணிகளையும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வியூகங்களை வகுத்து களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கீழே வந்து வாக்காளர் அந்த பூத் கமிட்டியிலிருந்து பூத் கமிட்டி, பாக பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இப்படி பல்வேறு விதமான பொறுப்பு குழுக்களை, 100க்கணக்கானோர் அந்த குழுவில் இருக்காங்க, அவங்கள நியமித்து இந்த பணிகளை, தேர்தல் பணிகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே அந்தந்த பகுதியில் இருக்கிற கிளை செயலாளர்கள், முதல் வட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு கணிசமான அளவுக்கு தொகை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அங்கே பரவலாக கட்சி மட்டத்திலேயே பேசப்படுகிறது. இப்போ இதை தாண்டி இப்போ பூத்து கமிட்டி வரைக்கும் ரெகுலராக போய் வாக்காளர்களை சந்திக்கிற அவங்களுக்கும் பாக்கெட் மணி கொடுத்த வேலைகள் நடக்குது அப்படின்னு. அதற்கு இணையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவங்களும் பூத் கமிட்டிகள் அமைச்சு அதை விடவும்
ஒரு ஒரு குறைவான அளவுக்கு தான், பெரிய அளவில் வேகம் இல்லை. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வேகம்னா, இன்னும் 2 ஆண்டு ஆட்சி இருக்குது, அந்த தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறலை என்று சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். அவர்கள் அதனாலேயே அவங்க செலவு பண்ணி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 ஆண்டு ஆட்சி இருக்குது, இப்போ நாம் அதிகமாக செலவு பண்ணாலும் அந்த 2 ஆண்டில் நம்ம சம்பாதிச்சுருவோங்கிற அந்த மனநிலையில் அது வந்து அதிமுக வட்டாரத்தில் இல்லை. அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரமே பல தொகுதிகளில், திரு எடப்பாடி பழனிசாமி போகிறார் தொகுதி பூரா போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள், அதற்கு அடுத்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், நட்சத்திர பேச்சாளர்கள் களத்தில் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறதான் கள யதார்த்தம். இப்போ இதை தாண்டி பாஜக தலைமையில் திரு அண்ணாமலை அவர்களும் அவங்க பிரதான வேட்பாளர்களாக மாநில நிர்வாகிகள் பலரையுமே களத்தில் போட்டு இது ஒரு பரிசோதனையாக வச்சுக்குவோம், வெற்றி எவ்வளவு கிடைக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும், கடந்த முறை இருந்ததை விட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து தங்களுடைய பவர், அதாவது இந்த ராஜகத துரக பதாதிகள் எல்லாத்தையும் களத்தில் இருக்க களமாடுகிற பொழுது அவர்கள் எதிர்பார்த்த 40-க்கு 40 கிடைக்கலைனாலும் ஒரு 28-30 தொகுதிகளில் அவர்கள் வெற்றிக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற கள நிலவரங்களாக இருக்கிறது. ஒரு சில தொகுதிகள், நான் குறிப்பிட்ட அந்த மீதமுள்ள ஒரு 8-10 தொகுதிகளில் இந்த பக்கம் எதிரணியினுடைய வேட்பாளர், திமுகவினுடைய செயல்பாடுகள், திமுகவின் தோழமை கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிபிசி அந்த போன்ற கட்சிகளினுடைய உட்கட்சி பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள், இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட பரவலாகவே இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த எதிர் மனநிலை என்பது பொதுமக்களையும் தாண்டி அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள் என்று எல்லா தரப்புமே ஒரு எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிந்த உடனே நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாலும் அவர் மீதான நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த எதிர் வாக்குகள், பொதுமக்களுடைய அதிருப்தி வாக்குகள், அரசுழியர்கள் ஆசிரியர்கள் உட்பட்ட இவர்களுடைய வாக்குகள், அது வந்து திமுகவை தாண்டி எதிரணிகளுக்கு வருகிற பொழுது எதிரணிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். வாக்கு சதவீதம் பாஜக அணிக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான கூடுதல் வாக்கு இருக்கிறது. கடந்த 2019 தேர்தலில் நம்ம கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை கூட 1-2 தொகுதிகளில் திமுக எம்பிக்கள், கூட்டணி எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான வெற்றி என்பதும் அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. 50,000-1 லட்சம் வாக்குகளுக்குள்ள தான் அவங்க வெற்றி பெற முடியும். அந்த இடைப்பட்ட வாக்கு சதவீதம் என்பது இந்த பக்கம் வரும், அது வந்து பாஜகவுக்கு இந்த பக்கம் வரும். வெற்றி என்பது நான் குறிப்பிட்ட ஒரு 7-8 தொகுதிகளில் ஒரு பின்னடைவு சரிவு, அது தோல்வியை தழுவுமே என்றால் ஒரு 3-4-5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, ஒரு 3-4 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக, இவர்கள் இதை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். சரி, இப்போ நாடு முழுக்க மோடி அலை வீசினப்போ கூட 2 இடத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சதை ஜெயிக்கிறத பார்க்க முடிஞ்சது. 2014 வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. 2019 கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலை பார்க்கும்போதும் அப்படியான ஒரு சூழல் தான் சார் வரும் இல்லையா? அதான் மேலோட்டமாக பார்க்குற போது நமக்கு அப்படி தான் தெரியுது. 2014-19 விடவும் பாஜக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு 2-3% அளவிற்கு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர் மனநிலை 2019 இல்லை. அப்போ 2019 ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது மத்திய ஆட்சி கட்சிக்கு எதிரான பிரச்சாரம் என்பது அவளுக்கு கை கொடுத்தது. மாநில ஆட்சிக்கும் எதிரான மாநில ஆட்சியாளர்களான அதிமுக பாஜகவோட அணி சேர்ந்தருங்க. அப்போ அந்த பிரச்சாரம் வலிமையாக இருந்தது, மக்கள் மத்தியில் எடுபட்டது. அதனால தான் அவங்க அவ்வளவு அதிகமான வாக்கு சதவீதத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடிந்தது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சி விகிதம் என்பதும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறது. ஆதரவு நிலைப்பாடு, இளைஞர்கள் ஒரு 18 வாக்கு அளிக்கக்கூடிய அந்த 18-20-25 வயது உட்பட்ட இளைஞர்களுடைய பார்வை பாஜக பக்கம் போயிருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்காக, இந்துக்களினுடைய வழிமுறைகளுக்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக பேசி வருவது என்பதும் ஓரளவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்குறேன்.
அதே மாதிரி நான் முன்பு குறிப்பிட்டது போல அரசூழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பல பிரிவினர் இவர்கள் 2019 இந்த மனநிலை வேற, இப்போது இருக்கிற மனநிலை வேற, இதில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. மத்திய உளவுத்துறை, மாநில உளவுத்துறை சார்பாகவே இந்த ஒரு சர்க்கு போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ஆய்வு நடத்தி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வலைத்தளங்களில், பத்திரிகைகளில், காட்சி ஊடகங்கள்லாம் அது வந்திருந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த எந்தெந்த தொகுதி பின்னடைவு தோல்வியை சந்திக்கும் என்று தகவல் கிடைத்திருக்கிறதும் அந்த அந்த தொகுதியினுடைய இன்சார்ஜ் மினிஸ்டர், அமைச்சர், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவங்களாம் அழைச்சி கடுமையாக உழைத்து இந்த வெற்றி முக்கியம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்கார். எனவே அந்த உழைப்பு என்பது கை கொடுத்தா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒன்று ரெண்டு தொகுதிகளும் போய் மற்றத்தை வெற்றி பெறலாம். ஆனால் அந்த எதிர்ப்பு என்பதை அதிகப்படுத்தி, அது அதிகமாகி இவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்று வருகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அந்த 1-2 தொகுதிங்கிறது ஒரு 6-7 தொகுதிகள் இந்த முறை எதிர்கட்சிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிற திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா அந்த பகுதியை சார்ந்த ஊடகவியலாளர்கள், மற்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் கடந்த வாரம் ஒரு 3 நாட்கள் அங்கே போய் நேரடியாகவே ஒரு களப்பணியில் இறங்கி பார்த்தேன். பல பகுதிகளில் அவருக்கு ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு இருக்குது. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ண ஒருத்தருக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு அரசியல் அடையாளமே கிடைக்காத அளவுக்கு சுயேட்சையாக வந்து நிற்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வை, அரசியல் புரிதல் இல்லாத கிராமப்பகுதி மக்களுக்கு இருக்குது, அரசியல் புரிதல் உள்ள அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரிவினருக்குமே அது இருக்க ஒரு ஆதரவு மனப்பான்மை அவருக்கு. அந்த அந்த சின்னம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே பரவலாயிடுச்சு, பல பகுதிகளில் அது பரவலாயிடுச்சு அந்த பராப்பளம் சின்னம் என்பதும். இதை தாண்டி அங்கு நேரடியாக உதயசூரியன் களத்தில் நின்னதுன்னா இவருக்கு நிச்சயமாக வெற்றி சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் உதயசூரியன் சின்னம் இல்லை, திமுக ஆதரவோடு நிற்கிற திரு நவாஸ் கனி அவர்கள் ஏடி சின்னத்தில் நிற்கிறார். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் எந்த முக்கிய பிரச்சனை எதுக்கும் போகல, தொகுதி பக்கமே வரல, நன்றி தெரிவிக்க கூட வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அதனால் போட்டி பலம் என்று சொல்ல முடியாது. அதை தாண்டி ஜெயப்பெருமாள் நினைக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், அவருமே களப்பணியில் தீவிரமாக இல்லை, அவருக்கு ஆதரவு நிலையில் இருக்கிற பெரிய அளவில் பிரச்சார யுக்தியும் அதிகமாக இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் அது நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பரவலாகவே வந்துருச்சு. அதே போல தான் அமமுக சார்பில் தேனி தொகுதியில் நிற்கிற திரு டிடிவி தினகரன், அந்த தினகரன் அவர்கள் ஏறத்தால் அந்த தேனி தொகுதி பெரியவள நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தபோது அவர் 99 அங்கே நின்று வெற்றி பெற்றார். அப்போ அங்கே நின்று அவர் அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் போட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் இன்றைக்கு டிடிவி எதிர்த்து போட்டியிடுகிற திரு தங்க தமிழ்ச்செல்வன், அவருமே இவருடைய வெற்றிக்காக அங்கே களப்பணியாற்றியவர் தான். இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாநில தலைமைக்கு அறிமுகப்படுத்தி செல்வி ஜெயலலிதாவிடம் பல்வேறு பொறுப்புகளை வாங்கி கொடுத்தார். அதனால் அந்த பகுதியை சார்ந்த மக்கள், அரசியல் புரிதல் உள்ள அந்த மக்கள் என்பவர்களும் அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த 5 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்த அந்த நிதி இருக்குல்ல, தொகுதி மேம்பாட்டு நிதி, அதை முழுமையாக அந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் கூட இந்த பஸ் ஷெல்டர் நிழற்குடை அமைக்கிறதாகட்டும், அதை தாண்டி சொந்த பொறுப்பில் பல கிராமங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கோவில்களுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, சிறிய சிறிய சமூக கூடங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கு, அங்கே எல்லாமே கல்வெட்டுக்கள் இருக்குது, அதனால் அது ஒரு வரவேற்பு அவருக்கு இருக்கிறது. திரு தங்க தமிழ்ச்செல்வன் நல்ல கேண்டிடேட் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் அதிமுகவிலிருந்து அமமுகவுக்கு வந்து திமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க, குழுபரப்பு துணைச் செயலாளர்னு கொடுத்தாங்க, அப்புறம் போடி நாயக்கர் தொகுதியில் திரு ஓபிஎஸ் எடுத்து சட்டமன்றத்தில் போட்டியிட கொடுத்தாங்க, இப்போ நாடாளுமன்ற தொகுதியிலும் அவரே வேட்பாளர் என்கிற போது பாரம்பரியமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கே பயணிக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்கிற மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுகிறது, அது ஒரு பக்கம் இருக்குது. சமுதாய வாக்குகள் என்று வருகிற பொழுது இருவருமே அந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் தங்க தமிழ்ச்செல்வனிடமும் டிடிவி தினகரனை ஒரு தலைவராக பார்க்குறாங்க, நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளம் தலைவர்களாக பார்க்குறாங்க. இதை தாண்டி திரு டிடிவி தினகரனுடைய மனைவி அனுராதா தினகரனுடைய பிரச்சாரம் பெரிய அளவுகள் அவர் கை கொடுத்துருக்கு. பல கிராமங்களில் அவங்களுக்கு பெண்கள் வந்து கையை பிடிச்சி, நாங்கள் ரெட்டையில தாம்மா போட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த முறை தம்பிக்காக நாங்கள் குக்கரில் போடுறோம், தம்பிகிட்ட சொல்லுங்கள்லாம் பெண்கள் வந்து ஆர்வமாக நின்று பண்ணுறாங்க. எனவே அங்கேயும்
இந்த இரண்டு முக்குளத்து வேட்பாளர்கள் கடுமையான மோதிக்கிட்டு இருக்கிற போது அதிமுக இரட்டையடை சின்னத்தில் நாராயணசாமின்னு சொல்லிட்டு ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்டிருக்காரு. அவருக்கு பக்கத்து ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு தெரியல யார் அவர் என்ன அப்படின்னு தெரியல. அது ஒரு பெரிய பலகீனமாக இருக்கிறதுனால அவர் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். இந்த இரண்டு பேரில் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலாவது டிடி வித்யநகரன் வெற்றி பெற்று விடுறார் அப்படிங்கிறார். இப்போ இந்த இரண்டு தொகுதி பாஜக தரப்பில் உறுதி என்கிற பொழுது பாஜகவே களமிறங்கியிருக்கிற கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் எதிர்பார்க்குறாங்க அவர்களுக்கும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு. அதை தான் நான் சொன்னேன், ஒரு நாலஞ்சு தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இப்போ நாமக்கல் ஈரோடு பல்லடம் ஒரு திருப்பூர் இந்த மாதிரி ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு மூன்று நான்கு தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள கள நிலவரங்கள் இருக்குது. நம்ம 19ஆம் தேதி வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு இருக்குது, ஆர்வத்தோடு மக்கள் வாக்களிக்கிறார்களா, அதை வச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பரப்புரையில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது, அதே போல் அதிமுகவை வந்து டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கைப்பற்றுவார்கள் இப்படிலாம் குறிப்பிட்றாரு, எப்படி அதை எடுத்துக்கிறது? இல்லை, திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு பக்குவமற்ற பேச்சாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய கட்சி அதிமுக, அது தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 தொடங்குகிற பொழுது ஒரு தன்னிச்சையாக மக்கள் ஆதரவோடு வந்த ஒரு அரசியல் கட்சி. இன்றைக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது, மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது, நிர்வாகிகள் பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள். நான் அடிக்கடி பல ஊடகங்களை நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒட்டுமொத்த உறுப்பினர் இருக்காங்களே, அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிமுகவில் நிர்வாகிகள் மட்டுமே இருக்காங்க. தொண்டர்கள் உறுப்பினர்கள், நிர்வாகிகள். அதே மாதிரி பாஜக வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட 15 மடங்கு மிக அதிகமான வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கு. இவங்க 2-3% அவங்க 28-30% வரைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு அரசியல் கட்சி 24 காணாமல் போயிருங்கிறது இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவே ஒரு பின்னடைவுக்கு சரிவுக்கு கொண்டு சென்று விட்டாருங்கிற விமர்சனம் ஏற்கலாம். பிரிவு வந்துருச்சு இந்த பக்கம், ஓபிஎஸ் டிடிவி சசிகலான்னு போயிடுச்சு அப்படின்னு. தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுக என்று வருகிற பொழுது இவர்கள் பின்னால் போவார்கள் அப்படிங்கிற கருத்தாக்கம் கூட இவருடைய செயல்பாடில் அதிருப்தி ஏற்பட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அதிமுக இருக்காது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி. இந்த கட்சி வந்து காலங்காலத்துக்கு, உதாரணத்துக்கு 1977 முதன் முதலாக பொதுத் தேர்தலை சந்திக்கிற போது திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்போ சொன்னார், என்னை அழிப்பதற்கு சதி நடக்கிறதுன்னு சொன்னாங்க, ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள், அட பைத்தியக்காரர்களா, ஒரு ராமச்சந்திரனை அழித்தாலும் 1000 ராமச்சந்திரன்கள் இந்த கட்சியிலே உருவாவார்கள், 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக இருக்கும், அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கை என்பது அவரை நம்பி வந்த தொண்டர்கள் மக்களுடைய ஆதரவு உள்ளது அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருப்பாங்க, பொதுக்குழு செயற்குழு எம்பி எம்எல்ஏக்கள், ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள், இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழக்கப்பட்ட அனுதாபிகள் தொண்டர்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பலம் என்பது அதிமுகவுக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இது ஒன்றுபட வேண்டும் என்பதில் அதிமுகவின் எல்லா மட்ட நிர்வாகிகளுக்கும், இந்த புறம் ஓபிஎஸ் அமமுக தினகரன் தரப்புக்கும் சரி, சசிகலா தரப்புக்கும் சரி, திரு ஓபிஎஸ் தரப்புக்கும் சரி, திரு நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிக்கிற ஏராளமான கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லோருமே ஒன்றுபட வேண்டும், அப்போ தான் திமுக நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு 1989 சொல்கிறாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணின்னு பிரிந்து நின்றபோது 13 ஆண்டுகளுக்கு பிறகு திரு கருணாநிதி வந்துட்டார். 1977, 1980, 1984 திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்றார். தமிழக அரசியல் களத்தில் பெரிய ராஜதந்திரி சாணக்கியன் என்று பேசப்பட்ட கருணாநிதியவே 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் செய்த கட்சி அதிமுக. எனவே அத்தகைய வலிமையை பெறணும்னா கட்சி ஒன்றுபட வேண்டும், அப்படி ஒன்றுபட்டு நம்ம 89ல் இணைந்ததால் தான் 91ல் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதனால் அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இதை ஒரு பாடமாக எடுத்து கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அந்த தலைவர்கள் நிறைவேற்றுவார்களான்னு பொறுத்திருந்து பார்க்க சார். ஆனால் 98% நிர்வாகிகள் எடப்பாடி அவர்களோடு தான் இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் தொடர்ச்சியாக நான் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், எல்லாரையும் ஒரே அணியில் சேர்ப்பேன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான தேர்தல்களில் முக்கியமான நேரங்களில் அவங்களுடைய பங்களிப்பு பெருசாக இல்லையே சார். அதுதான், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு, பொதுக்குழு, எம்பி, எம்எல்ஏக்கள், கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள்,
நீங்கள் சொன்னது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறாங்களே, இந்த நிர்வாகிகளை தாண்டி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற அந்த மக்கள் என்பவர்கள், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்பவர்கள் இன்னுமே ஒரு சரியான தலைமையில் ஒற்றுமையோடு கட்சி பயணிக்க வேண்டும் என்பதில் இருக்கிறாங்க. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போதும் அவங்க இயல்புக்கு மாற அமைதியாக இருக்காங்க. எப்படியாவது கட்சியை ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று. அது எந்த விதமான முயற்சி, அது எப்படி சக்சஸ் பண்ண முடியுங்கிறது தெரியல. அமமுக நான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன், அதிமுகவை ஒன்றிணைத்து நீங்கள் வழி நடத்துகிற பொழுது நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டெக்ளேர் பண்ணிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற தனி அரசியல் கட்சியை நான் நடத்துவதால் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது. எப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் பயணிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் மனநிலையும் எப்படியாவது அதோட உரிமை மீட்பு குழு தான் அப்படியே போட்டிருக்காரு, கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அவரால் கரை வெட்டி கட்ட முடியுமா, அவரால் கொடி போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமான்லாம் கேட்குறாங்களே சார். இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று பயணப்பட்டவர் அவர். செல்வி ஜெயலலிதாவில் இரண்டு முறையும், மூன்றாவது முறையாக சசிகலா உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் கொடுத்தவங்க, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற உயர் பொறுப்பில் அவர் இருந்தவர். அவர் சொல்கிறார், இப்போ கேட்குறாருல்ல, இந்த கட்சிக்கு எதிராக நான் என்ன செஞ்சேன், என்ன துரோகம் பண்ணேன், எதற்காக என் மீது நடவடிக்கைகள் கேட்குறார். அவர் செஞ்சது என்னென்னா, இந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் அதிமுகவுக்கு இருந்தது, ஒன்று சிவி சண்முகம் இன்னொன்று ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. யார், நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதில் திரு ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கடந்த தேர்தலில் 10.5% வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்தது தென் மாவட்டங்களில் 106 சமுதாயத்தில் மிகப்பெரிய கோபத்தையும் ஆவேசத்தையும் எழுப்பி நம்ம ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது, நான் வெற்றி பெறுறதுக்கு பெரும்பாடாகி போச்சு. எனவே ஒரே ஒரு கேண்டிடேட், ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தென் மாவட்டங்கள்லேருந்து நம்ம அனுப்புவோம், அது அந்த மக்கள்கிட்ட ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை வரும்னு சொல்லி தர்மரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அவங்க வந்து வழக்கம் போல் அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை இல்லை இந்த முறை ஜெயக்குமாருக்கு நான் அஷூர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கலை. இதில் பிடிவாதமாக இருந்துட்டார். இது வரைக்கும் விட்டு கொடுத்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இதில் விட்டு கொடுக்கலை சார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மோடி ஆதரவு, மோடி தலைமையில் தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்ததுனால பின்னோக்கி போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அந்த முதல் தர்ம யுத்தம் நடத்தி கட்சியில் பிரச்சனை வந்தபோது அதை முடிவுக்கு கொண்டு வந்ததில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து கூட்டணியில் தான் பாஜகன்னு சொல்லி ஒட்டுமொத்த அதிமுகவுமே இருந்தது. 2019 தேர்தல் முடிஞ்ச உடனே சிவி சண்முகம் மிக கடுமையாக பாஜகவை எதிர்த்து பேசி இவங்களோட கூட்டணி இருந்ததுனால தான் தோற்று போயிட்டோன உடனே அவசர அவசரமாக ரெண்டு பேருமே, ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ்ஸும் சரி இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும், நாங்கள் பாஜகவோட தான் தொடர்ந்து கூட்டணியில் இருப்போம், அடுத்த தேர்தல் வரைக்குமே நாங்கள் இதே கூட்டணி தான் தொடரும். சிவி சண்முகம் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தான் சொன்னாங்க. இடையில திரு அண்ணாமலை அவர்கள் பேச்சு, திரு எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் எதிர்வினையாற்ற போது பாஜகவுக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டதனுடைய விளைவாக அவங்க பாஜகவிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள், ஏதாவது நீங்கள் நதியில் அடிச்சுட்டு போகிற போது ஏதாவது ஒரு கொழு கொம்பு பிடிச்சி கரையேறணும்ல, அந்த நிலைப்பாட்டில் அதில் இருக்கிறார். ஆனால் அவர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மீதும் விமர்சனம் வச்சுருந்தாங்க, ஏடிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிடுவேன் இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அப்பையும் ஓபிஎஸ் அவர்கள் மௌனமாக தானே சேர்ந்தார். அதுதான் இந்த நிலைப்பாடு என்பது உடனுக்குடனே எதிர்வினையாற்றி எனக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அரசியலில் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. இப்போ உரிமை மீட்பு குழு அப்படின்னு தொடங்கி நடத்துகிற பொழுது மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு பயணிப்பது தனக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிற கருத்தாக்கம் அவருக்கு இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாடு. ஆனாலும் கட்சி என்று வருகிற பொழுது, ஒருங்கிணைந்த அதிமுக வருகிற பொழுது, அந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு அவ்வப்போது இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தான் இருக்கும். தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு காலச்சூழலிலும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் எடுப்பாங்க. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், இதே இந்திய தேசிய காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சித்த முறையாக கூறிய கருணாநிதி அவர்கள் நேருவின் மகளே வருக அப்படின்னு போயிட்டார். பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனம், பண்டாரம் பரதேசியன் எல்லாம் பேசிய அவர் திரும்ப பாஜகவுடைய இணைந்து
அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றார்கள். எனவே அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போதைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், நிறைவாக இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான கவனத்தை பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம் வெற்றி பெற்றவர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஆட்சி அதிகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு துணையாக இருக்கிறது. அதை தாண்டி கூட்டணி பலம் இருப்பதால் நிச்சயமாக அவர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுவார்கள். அதற்கு அடுத்த நிலையில் யார் போகிறது? இரண்டாவது இடம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு, அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுங்கிற அந்த இரண்டாம் இடம் பிடிப்பதில் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. இதில் திரு எடப்பாடி பழனிசாமி போட்ட வேட்பாளர்களில் இப்போ அதிகபட்சம் ஒரு 2-3 பேர் தான் நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று தென் சென்னை ஜெயவர்த்தன், இன்னொன்று கள்ளக்குறிச்சி குமரகுரு, இன்னொன்று நம்ம கோவை சிங்கராமச்சந்திரன் அவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருந்து வருங்கிறவங்களோட மற்ற 30-31 வேட்பாளர்கள் தெரியலை, அறிமுகமே இல்லை அந்த பகுதிகளில் இல்லை. இப்போ அது எந்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதற்கு ஒரு பின்னடைவு வருகிற பொழுது அந்த பின்னடைவு வாக்குகளை பாஜக எடுத்துருச்சுன்னா பாஜக இரண்டாவது இடத்துக்கு போயிடும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடும். இதை விடவும் ஒரு 1%, 2% பாஜகவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் இப்போதைய கால நிலவரம் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.